வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வீழ்த்தி அபார வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்ததாக வர்ற 10ஆம் தேதி அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்த்து கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம இந்திய அணிக்கு ஒரு வருத்தமான செய்தி ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த முக்கியமான கடைசி 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் முக்கியமான தலை அவரே பார்த்தீங்கன்னா இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவர் மிஸ் ஆகிறாரு. ஸோ மற்ற பிளேயர்கள் யாராவது இந்த ஆட்டத்தில் மிஸ் ஆனால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் செய்திட முடியும். ஆனால் இவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வேற எந்த ஒரு பிளேயருமே ஈடு செய்ய முடியாது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலை தான் பார்த்தீங்கன்னா இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் இருந்து இப்போது வெளியேறியிருக்காரு. ஸோ அந்த வீரர் வேற யாரும் இல்லை, நம்ம விராட் கோலி. அவருடைய அபிமான கோச்சாக இருக்கிற நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிற ரவி சாஸ்திரி அவர் தான் இப்போ இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் நம்ம இந்திய அணி கூட அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. அதாவது ரவி சாஸ்திரி, விராட் கோலி இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து சமீபத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி அவருக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருக்கு இந்த தொற்று ஏற்படலை. இப்படி இருக்க கடந்த சில தினங்களா தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற ரவி சாஸ்திரி வர்ற 10ஆம் தேதி 5வது டெஸ்ட் மேட்சுக்கு உள்ளேயாவது அவர் குணம் அடைஞ்சு நம்ம இந்திய அணிக்கு பயிற்சி அளிக்க அவர் மீண்டும் திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நிறைவடைகிற வரைக்கும் ரவி சாஸ்திரி கண்டிப்பாக அவர் குவாரண்டைனில் தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த தகவல்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு. ஸோ அதனால் இந்த கடைசி டெஸ்ட் போட்டி ஆட்டத்தை கேப்டன் விராட் கோலி ரவி சாஸ்திரி இல்லாமல், அதாவது நம்ம இந்திய அணியே தலைமை பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி அவர் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவர் வெளியேறினாலும் நம்ம இந்திய அணி இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை ஜெயிச்சோ இல்லை அட்லீஸ்ட் ட்ராவாவது செய்வாங்களா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.